என்னம்மா வீடு பூரா ரொம்ப குப்பையா வச்சிருக்கு. அந்த சோஃபா பின்னாடி எல்லாம் படைய ரொம்ப குப்பையா இருக்குமா, அதை கொஞ்சம் கிளீன் பண்ணுமா. ஆ சரிங்க, இந்த க்ளீன் பண்ணிடுறேன். நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன், பிள்ளைங்களை வச்சு டைமே இருக்க மாட்டேங்குங்க. இப்போ பெருக்கிறதங்க. சரிம்மா, சீக்கிரமா பெருக்கு சரியா. திடீர்னு வீட்டுக்கு யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க, அந்த எலி தொல்லை வேலை நிறைய இருக்குமா, அதுக்கு மருந்து ஏதாவது வச்சு விடணும். ஆமாங்க, நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சரி, நீ முதல்ல இப்போ க்ளீன் பண்ணு, அப்புறம் எலியை பார்ப்போம் நம்ம. சரிம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க, கிளம்புங்க. இந்த சோஃபா வர தூக்க முடியாத தனியாக. பக்கத்து வீட்டில் அந்த பிரீத்தி பொண்ணை கூப்பிட்டா வருவா, அவளை கூப்பிட்டு சோஃபாவை தூக்குவோம். ஏய் பிரீத்தி, இங்கே வாயேம்மா, என் கூட கொஞ்சம் இந்த சோஃபாவை தூக்கித்தாம்மா. ஆ ஓகே ஆண்டி, நீங்கள் அந்த சைடு பிடிங்க, நான் தூக்குறேன். ஐயோ ஆண்டி, பார்த்து ஆண்டி மெதுவாக தூக்குங்க. ஐயோ ஆண்டி, சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு எலி மாதிரி இருக்குது ஆண்டி. ஆமாம் ஆண்டி, இங்கே பாருங்க.
குப்பையில் கொண்டு போய் போட்டுருவோன்னா அது செத்து போயிடுச்சுன்னு நினைக்கேன். எப்போ செத்துச்சுன்னு தெரியல, அங்கிள் வந்து மருந்து வச்சுருப்பாங்க அதனால தான் அது செத்து போச்சுன்னு நினைக்கேன். ஆண்டி வெளியே தள்ளி கொண்டு போய் போட்டுருங்க ஆண்டி, இங்கே போட்டிங்கன்னா ஒரே நாற்றம் தான் இருக்கும். ஆ சரிம்மா, நான் மெதுவாக கொண்டு போயிடுறேன். இந்த இருக்க குப்பையில் கொண்டு போய் போட்டுடலாம். ஆமாம், பெரிய இதையாக இருக்குது. யாராவது பார்த்தா அதில் வேற நாருன்னு சொல்லி திட்டிடுவாங்க. சரி, இதை தெரியாத மாதிரி போட்டுருவோம் அந்த குப்பையிலையே. ஒரே எலியை வச்சு எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆண்டி, போட்டிங்களா ஆண்டி தூர? ஆ போட்டேம்மா, இனிமேல் வராத சரியா எலி? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.